ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் லைட் ரூம் எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸில் எபிசோட் நம்பர் மூணு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறது சாச்சுரேஷன் எப்படி கூட்டுறது விமன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இதில் இருக்க மிக்ஸ் ஆப்ஷனில் ஆரஞ்சை சோப்பு ஆக்கிறது பச்சையை மஞ்சை ஆக்கிறது பச்சையை நீலையா இந்த மாதிரி டிஃப்ரெண்டானதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆடோபிளைட் ரூம் மாஸ்டர் கிளாஸுக்கு எபிசோட் நம்பர் மூணில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்று ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க லைட் ரொம்ப பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கு ஒரு அட்வான்டேஜான சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலரை வந்து இன்னொரு கலரை வந்து மாற்ற முடியும் அதாவது ஹியூ அப்படின்ட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் வந்து எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது ரொம்ப ப்ரைட்டாக எடுத்துகிட்டோம் ரொம்ப டார்க்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டோன்னா அதை எப்படி கரெக்டான லெவலில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படி பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கலர் எஸ் கலர் தான் ஸோ இந்த கலர்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வரும் ஒன்று வந்து பேசிக் கலர்ஸ் பேசிக் கலர் பேசிக் கலரில் பேசிக் கலர் அட்ஜஸ்மெண்ட்டு ஸோ பேசிக் கலர் அட்ஜஸ்மெண்ட்னா டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறது இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் அதுக்கு நீங்கள் டிஎஸ்எல்ஆர் சீரிஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம அதை பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஒயிட் பேலன்ஸ் வந்து தப்பாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து செட் பண்ணுறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சாச்சுரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் விபன்ஸ் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் இது வந்து ஒரு பேசிக் அஜஸ்ட்மெண்ட் கலரில் வந்து ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சையோட சாச்சுரேஷன் மட்டும் கூட்டுறது மஞ்சியோட கலரை மட்டும் கூட்டுறது நீலையோட கலர் மட்டும் கூட்டுறது அப்படின்னு ரெண்டாவது செக்ஷன் இருக்கும் போது இது வந்து மிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம கிரேடிங்கை பற்றி பார்க்க போகிறது கிடையாது கிரேடிங்கு தனியாக ஒரு வீடியோவில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயிட் பேலன்ஸு சாச்சுரேஷன் விபன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கலரோட டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா சூரியகாந்தி இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு டெம்பரேச்சர் அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வண்டியில எல்லாம் டெம்பரேச்சர் காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும் மறுபடியும் க்ளிக் பண்ணால் கலர் ஆயிரும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது கிரேடிங் ஆப்ஷன் இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது மிக்ஸ் ஆப்ஷன் அதையும் பற்றி நான் சொல்ல விரும்பலை ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோவோட ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணுறது இங்கே தான் நம்மளால் செட் பண்ண முடியும் ஸோ ஆஸ் ஷார்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் நீங்கள் எடுக்கும் போது ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஒயிட் பேலன்ஸ் இருந்துச்சோ அதை வந்து இந்த இடத்துல காட்டும் ஸோ அப்படி அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து ரா ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்லலாம் ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து கரெக்டான கலருக்கு கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒயிட் பேலன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் நம்ம டிஎஸ்எல்ஆர் சீரிஸில் இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்குது மறக்காமல் செக் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை இப்போ ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஃபோட்டோல வந்து ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே இந்த ஆரஞ்சு கலர் பக்கம் தள்ளிட்டு வரணும் தள்ளும்போது என்னாகும்னா ப்ளூ அப்படியே மாறி மாறி ஆரஞ்சு கலராக வரும் ஸோ ஆரஞ்சு கலராக வரும்போது இந்த மாதிரி வரும் ஸோ இதில் என்ன பண்ணுன்னா இந்த ப்ளூ கலரும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு கலரும் இல்லாமல் இந்த வெள்ளை கலர் வெள்ளையாகவே தெரியணும் புரியுதா இந்த வெள்ளை கலர் வெள்ளையாவே தெரியணும் அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ணவும் இன்க்ரீஸ் பண்ணவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற ஒரு செட்டப் வர்ற வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் டிண்ட் அப்படின்றது உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் நல்லா டீட்டெயிலாக தெரியல க்ரீனாக இருக்குன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் இருக்குது இது வந்து சாதாரணமாக நம்ம ப்ரொஃபஷனல் கேமராஸில் தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரோஸாக இருக்குன்னா நம்ம க்ரீன் சைடு தள்ளிட்டு வந்து அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நல்ல கலரில் இருக்க மாதிரி க வைக்கணும் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்குன்னா ரோஸ் கலர் தள்ளிட்டு வந்துட்டு நம்ம கரெக்டான ஃபேஸெல்லாம் நல்ல ஒரு நார்மல் கலராக இருக்கிற மாதிரி செட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் இருக்க விபன்ஸ் ஆப்ஷன் விபன்ஸ் அப்படின்றது இந்த ஹோல் பிக்சரில் இருக்க கலரையும் லைட்டாக பூஸ்ட் பண்ணி தரும் இங்கே பார்த்திங்களா லைட்டாக பூஸ்ட் பண்ணி தரும் ஸோ ரொம்பலாம் இருக்காது ஒரு மீடியமாக தான் விபர் விபர்ன்ஸ் விபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் விபர்ஸ்ன்னு சொல்கிறேன் சாரி ப்ரொனன்சேஷன் எதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் இந்த சாச்சுரேஷன் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது சாச்சுரேஷன் அப்படின்றது இந்த ஃபோட்டோட ஃபுல் கலரையும் அப்படியே ஒரு தூக்கு தூக்கி விட்டுரும் பார்க்குறதுக்கே கண்டாவே இருக்கும் அதனால் தான் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு சாச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க ஒரு மௌண்டெயின் ஃபோட்டோ இல்லை லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது சாச்சுரேஷன் கூட்டுங்க ஒரு போட்ரேட் ஃபோட்டோக்கு நீங்கள் தயவு செஞ்சு சாச்சுரேஷன் வந்து கூட்டாதீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோட ஃபுல் கலரையும் இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபுல் கலரையும் டிக்ரீஸ் பண்ணுறது இந்த விபன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாது ஒரு மட்டும் மட்டும்தான் கொடுக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்குது நமக்கு எல்லா கலரையும் நல்லா டீட்டெயிலாக தெரிய வைக்குது இது வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறது அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ சப்போஸ் உங்கள் ஒயிட் பேலன்ஸ் உங்களுக்கு செட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இங்க் ஃபில்ட்ருமா இருப்பாருங்க அதை அப்படி கிளிக் பண்ணி இதில் இந்த ஃபோட்டோவில் வந்து எந்த இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் அதுவே வந்து செட் ஆயிரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சாச்சுரேஷனாக இதுதான் விபன்ஸ்னா இதான் ஒயிட் பேலன்ஸ்னா இதுதான் இப்படி செட் பண்ணோம் அப்படின்னு ஸோ அடுத்து என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு முதல்ல வந்து ப்ரீமியமாக இந்த மிக்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ வந்து ப்ரீமியமாக அது இல்லை ஸோ இந்த மிக்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற கலர்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் ரோவில் ஒரு கலரே இல்லைனா அது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இதுதான் வந்து மிக்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியாத டிப்ஸ் தான் பச்சை கலர் மஞ்சள் கலர் ஆக்கிறது ஆக்கிறது மஞ்சள் கலரை ஆரஞ்சு கலர் ஆக்கிறது அப்புறம் பச்சை கலர் நீல கலர் ஆக்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பச்சை சாரி ஃபஸ்ட்லேருந்தே வரும் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீல அப்புறம் நல்ல நீல அப்புறம் வந்து பிங்க் பர்பிள் அதுக்கப்புறம் பிங்க் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஹியூ சாச்சுரேஷன் லூமினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணுறேன்னா பச்சை கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் பச்சை கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு என்ன கலர் மாற்றணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணனும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பச்சை கலர் தான் இருக்குது அதனால் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹியூ அப்படின்றது இந்த பச்சையிலேருந்து இந்த இங்கே இருக்கிற பச்சை இருக்குது பார்த்தீங்களா இந்த பச்சை கலரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பச்சையெல்லாம் இந்த மஞ்சள் கலராக வந்து மாறிடும் நான் பண்ணி காட்டுறேன் இந்த பச்சை கலரை கிளிக் பண்ணி ஹியூ அப்படின்றத ஃபுல்லாக இந்த பக்கம் தள்ளனும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து மஞ்சள் கலராக மாறிடும் அதாவது பச்சை கலரெலாம் மஞ்சள் கலராக மாறிடும் இதே வந்து இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா பச்சை கலரெலாம் நீல கலராக மாறிடும் எஸ் சிம்பிள் தான் ஸோ ஹியூ அப்படின்றது நீங்கள் சென்டரில் எந்த கலரை வந்து செலெக்ட் பண்ணி மாத்தப் போகிறீங்களோ லெஃப்ட் சைடு இருக்கிற கலர் லெஃப்ட் லெஃப்ட் சைடில் மாறும் ரைட் சைடில் இருக்கிற கலராக மாறும் ரைட் சைடு திருப்புனா ரைட் சைடு கலராக மாறும் அவ்வளோதான் ரொம்ப வித்தியாசமெலாம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் சச்சுரேஷன் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி சாச்சுரேஷன்றது அந்த க ஃபோட்டோவில் இருக்குது ஃபுல் கலரையும் பூஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம பச்சை கலர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன ஆகும்னா பச்சை கலர் மட்டும் தான் பூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் சச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரிங்க இந்த ஃபோட்டோவில் வந்து என் ஃபேஸுக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற பச்சை கலர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மாதிரி மஞ்சள் கலர் க்ளிக் பண்ணி சச்சுரேஷன் கூட்டுறேன் ஸோ இப்போ வந்து மஞ்சள் கலரோட கலரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் லூமினஸ் அப்படின்றது அந்த கலரை வந்து பிரைட் ஆக்கவும் டார்க் ஹியூ அப்படின்றது ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலரில் மாறுறதுக்கு சாச்சுரேஷன் அப்படின்றது ஒரு கலரை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கவும் அப்புறம் வந்து பழைய மாதிரி இந்த கலர் வந்து இல்லாமல் ஆகிறதுக்கும் அதுக்கு என்னென்னு தெரியல பூஸ் கலரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் ஸோ இந்த லூமினஸ் அப்படின்றது அந்த கலரை வந்து பிரைட் பண்ணுறதுக்கும் டார்க் பண்ணுறதுக்கும் ஸோ இப்போ நான் லூமினஸ் கூட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பச் மஞ்ச கலரில் செலக்ட் பண்ணி லூமினஸ் கூட்டியிருக்கலாம் ஸோ பச்சை கலரை செலக்ட் பண்ணி லூமினஸ் கூட்டும் போது பச்சை கலரில் வந்து என்னாகுதுன்னா பிரைட் ஆகுது எஸ் இந்த ஃபுல் ஹோல் பிக்சர் வந்து பிரைட் ஆகாமல் பச்சை கலர் மட்டும் பிரைட் ஆகுது இப்போ லூமினஸ் கம்மி பண்ணேன் அப்படின்னா பச்சை கலர் வந்து டார்க் ஆகிடுது ஏன்னா பச்சை கலர் வந்து லூமினஸை கம்மி பண்ணும்போது டார்க் ஆகிறனால நமக்கு இந்த மாதிரி டார்க் ஷேடு கிடைக்குது இதே மாதிரி நீங்கள் எந்த கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த கலர் வந்து டார்க் ஆகிரும் இப்போ பார்த்திங்களா ஃபேஸ் வந்து ஒன்றுமே ஆகலை ஸோ இப்போ ஃபேஸுக்கு வந்து நீங்கள் கலர் வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸை கூட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் இது வந்து நம்ம வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன் ரீடச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சாச்சுரேஷன் ஒரு ரெண்டு மூணு புள்ளி கூட்டி விட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு கலரோட ஹியூ வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்புறம் எப்படி வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது வெள்ளையாக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இந்த மேலே இருக்க ரோவில் இல்லை கலர் வந்து இல்லை நான் வேறு கலர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஷர்ட்டில் இருக்க கலரு இந்த ரோவில் இல்லவே இல்லை ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் ஹியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம் சாச்சுரேஷன் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா லூமினஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு அதில் எந்த ஆப்ஷன் வேணும் அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் நான் லூமினஸ் கொடுக்குறேன் கொடுத்து என்னோட ட்ரெஸ்ஸில் வந்து டச் பண்ணி ஜஸ்ட் நான் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட ட்ரெஸ்ஸோட கலர் நான் டச் பண்ணியிருக்கிற கலர் இங்கே வந்து மேலே பார்த்திங்களா இங்கே ரெண்டு கலரும் ஜாயின் தான் என்னோட ஷர்ட்டோட கலர் வந்து இருக்குது ஸோ நான் லூமினஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கலர் வந்து பூஸ்டாகி கிடைக்குது இப்போ நான் சச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எஸ் சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோடய ஷர்ட்டோட சாச்சுரேஷன் வந்து கூடுறதும் குறையுது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேலன்ஸ் எப்படி செட் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற ஹியூ என்ன என்ன சாச்சுரேஷனாக என்ன லூமினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இல்லாத கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேவா இப்போ வந்து இந்த ஹியூவை வச்சு தான் நம்மளால் வந்து மேக்ஸிமம் கலரை வந்து எடிட் பண்ண முடியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வந்து கலர்ஸ் வந்து எடிட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கிரேடிங் ஆப்ஷனை வச்சு தான் பண்ண முடியும் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கலர் வந்து செட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போன வீடியோவில் வந்து எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து எப்படி செட் பண்ணது அப்படி தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்போஷர்னா ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப வெளிச்சு மருந்தான் நார்மலாக ஆகிறது ஸோ இந்த கலர் வந்து எப்படி செட் பண்ணது தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து கிரேடிங் அப்படின்னு ஒரு இதில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஹைலைட் ஷேடோ அப்புறம் ஒரு அதெல்லாம் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஹைலைட்னா என்ன ஷேடோனா என்ன அது மட்டும் இல்லாமல் க்ளோபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து அடோப் லைட்டும் மேப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளேஸ்டோரில் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலக்ராம் குரூப்லையும் அடோப் லைடூமோட ஆப் லிங்க் இருக்குது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பார்க்கணும்னா என்னோட இல்லை சேனலோட ஒஃபிஷியல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க